ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேனடாவில் இன்ஜினியர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, கேனடாவில் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து கேனடா வேலை செய்ய முடியுமா, இந்தெந்த மாதிரியான இன்ஜினியர்லாம் வந்து கேனடாவில் தேவைப்படுது, அதை கேனடாவில் இப்போத்தி நிலவரப்படி எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம ஊரில் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா இப்போ பிஇ எம்இ பிடெக் எம்டெக் படித்தவங்க ஏராளமாக ஆயிட்டாங்க. இன்றைக்கி நூற்றில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 60 பேராவது வந்து இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 60 பேருக்குமே வந்து வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கான தேவைகள் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து படிப்பு படித்தவங்க அதிகமாக இருக்காங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி நிறைய விஷயமா இந்த ஓலா டாக்ஸியை ஓட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலை விட்டுட்டு ஒருத்தர் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் படித்த ப்ரொஃபஷனில் விட்டுட்டு இன்னொரு ப்ரொஃபஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அதோடைய வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் படித்தவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சில விஷயங்களாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கனடாவில் எப்படிலாம் இன்ஜினியர்ஸ்க்கு வேகன்சி இருக்குது, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா கனடாவில் எப்படி நீங்கள் வேலை வாங்கலாம், அந்த வேலை வாங்குறதுக்கான திறமைகள் என்ன, தகுதிகள் என்ன கனடாவில் கேட்குறாங்க, அதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பிஇ எம்டெக் பிடெக் முடிச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக அப்போ இதுதான் உங்களுக்கான சரியான வீடியோ. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கனடா, டென்மார்க், ஸ்காட்லாண்டு, சுவிட்சர்லாந்து எல்லா ஜாப்ஸுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் வேலை இல்லாத ஒரு ஆளாக நீங்கள் மாறலாம். வேலை இல்லாத பட்டதாரியாக நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை வேலை இருக்கிற பட்டதாரியாக இருக்க போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இன்ஜினியர்ஸ் வாங்க, இன்னைக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதனால் எவ்வளோ ஜாப்லாம் ஸ்கோப் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன மாதிரி செக்டர்லாம் உங்களுக்கு அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி கனடாவில் வந்து இன்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிஇ எம்இ எம்டெக் பிடெக்லாம் முடித்தவங்க ஒரு நாளைக்கு 600 800 வரைக்கும் கூலி வேலைக்கு போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 10,000 வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான சேலரியில் அவங்க 4 டைம் வேஸ்ட் பண்ணி படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து கம்மியான சம்பளத்தை வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இதை பாருங்கள், பார்த்துட்டு உடனடியாக நீங்களும் ரெடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதுக்கான திறமைகளை வளர்த்துக்குங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கனடாவில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இது வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கனடாவில் அந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 2021 மே ஏப்ரல் கணக்குப்படி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டுமே வந்து 456,360 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இது எல்லாமே வந்து அதர் நேஷனாலிட்டி ஃபில் பண்ணக்கூடிய வேக்கன்சி, அதாவது வந்து கனடாவில் அந்த பொறியியல் தேவைகள் இல்லாத பொறியியல் படிப்புகள் படிக்காத ஆட்கள் கனடியன்ஸ் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வர வேலைக்கு மட்டும்தான் 456,360 வேலை வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கவனத்தில் வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். தேடல் தான் எப்பவுமே வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். ஸோ அந்த தேடல் வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தேடி கஷ்டப்பட தேவையே இல்லை, நம்ம சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் ஏதாச்சும் இன்ஜினியரிங் முடிச்சு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், சஜஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் ஜாப் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நான் வந்துகிட்டே இருக்கோம். கனடாவில் நான் சொன்ன மாதிரி 456,360 வேலை வாய்ப்புகள் ஃபில் ஆக போது எப்போன்னு கேட்டிங்களா 2022 கண்டிப்பாக அந்த ஜாப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். இப்போ ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேண்டமிக்கு கொரோனா டைமில் இப்போ விசாஸ் வந்து எல்லா ஆம்பசியும் வந்து முடி வைக்கிறாங்க, அதனால் வந்து இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பேண்டமிக் முடிஞ்ச உடனே இன்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு அந்தளவுக்கு கொட்டி கிடக்குது கனடாவில். ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடியே ரெடியாக இருக்கணும், நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் உடனடியாக வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், இந்த அதுக்கான திறமை தகுதிகள் அப்படிலாம் கேனடாவில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரு செக்டரில் வேலைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல சான்சஸ் இருக்கும், பல வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான தேர்வுகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கேனடாலேயும் பார்த்திங்கன்னா பொறியியலாளர்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து கேனடாவில் கொடுக்குறாங்க, அந்த கனடாவுக்கு போகிறதுக்கான அனுமதி பிஆர் எப்படி அப்ளை பண்ணுறது, விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த விசாஸ்லாம் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன்.
இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கு, அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் வச்சிருக்காங்கன்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது கனடாவில் டாப் 8 இன்ஜினியரிங் ஜாப்ஸ் தான் என்னென்ன கனடாவில் இருக்கு அப்படின்றது நான் இப்போ பார்க்குறேன், உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு 50% தேவைப்படுது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் 50% எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களுக்கு வாண்டட் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 30% தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது கனடாவில். ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸாக யாராச்சும் ஒர்க் பண்ணிக்கங்க, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் கனடாவில் 45% ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான ஸ்கோப்பும் பயங்கரமாக இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது. 65% சிவில் இன்ஜினியர்ஸ், ஏன்னா வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் நிறையவே இருக்குது. அதனால் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்கோப் வந்து 65% சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்கோப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸ் வந்து, மேனுஃபேக்சரிங்னா கம்பெனி சைடில், மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நிறைய வேகன்ஸி இருக்குது. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45% அவைலபிளாக இருக்குது மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் இன்ஜினியர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செக்டர்லேயுமே வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணணும்னா அந்த மாதிரி ப்ராசஸ் இன்ஜினியர் வந்து தேவைப்படுவாங்க. அந்த ப்ராசஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35% வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷூரிட்டியாக வேலைவாய்ப்பு இருக்குது கனடாவில். இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் ஜாப்ஸு ப்ளஸ் வந்து நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்ஸ்லாம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்குது இன்ஜினியரிங் மேனேஜருக்கான ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன் கேட்டாங்க. இன்ஜினியரிங்லேயே வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன், இதுக்கு எவ்வளோ பார்க்குறதுனா 20% இருக்குது ஜாப் ஸ்கோப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாட் ஆஃப் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா இத்தனை செக்டாரில், இத்தனை கேட்டகரியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ வேலைவாய்ப்புகள் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புகள்லாம் வந்து நாம் தேடி போகிறதில்லை, இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு படி தாண்டின மாதிரி தான், 50% சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும், நம்மளுக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த தன்னம்பிக்கையை அப்படியே விடாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கான வேகன்சிலாம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த மாதிரி செக்டாரில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன் 20% சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தேவைப்படும் பொறியாளர்களுக்கான திறன்கள் என்ன, அதாவது வந்து அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, திறன் தகுதி அப்படின்னு சொல்லுவோம், ரெக்யூர்மெண்ட் அந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் QA குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்கில் இருக்கணும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோடெஸ்க்கு, ரிவைட், ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிசைன் பண்ணுற அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சாலிட்வொர்க்ஸ் டிசைன் சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது, பில்டிங்க்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மெஷர்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸு, டிசைன் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான திறன்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த திறன்களை உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இல்லாதவங்க இதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத பார்த்து, நீங்கள் ஆட்டோ கேட்லாம் அடிஷ்னல் கோர்சஸ் தானே, ஸோ நீங்கள் ஆட்டோ கேட் படிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம், QA குவாலிட்டி அஷூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆட்டோ டெஸ்க்கை பற்றி தெரிஞ்சிக்கலாம், சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டிசைன்ஸு, சாலிட் ஒர்க்லாம் வந்து கனடாவில் கிட்டத்தட்ட 165,000 கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம். ஸோ 165,000 கம்பெனியில் உங்கள் ரெசியூம்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்களா என்ன? ஸோ அதை தான் சொல்கிறேன், திறமை வந்து இருந்தால் போதும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்குது, அதை நம்ம சரியான வழியில் போயிட்டு தட்டினோம்னா கண்டிப்பாக திறக்கும் சரிங்களா. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கேட் வந்து இதெல்லாம் படிங்க, இதுக்கு மேலே வந்து தேவைப்படும் உங்களுக்கு. சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க, சர்டிஃபிகேஷன்ஸ்னால் என்ன தேவைப்படும் கேண்டல், டிமாண்டட் சர்டிஃபிகேஷன்ஸ்.
எக்ஸ்பர்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எஸ்சி, ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் பிஎன்ஜி பிஇன்னு கேட்குறாங்க, இன்ஜினியர் இன் ட்ரைனிங் இஐடி, சர்டிஃபைடு இன்ஜினியரிங் இன் டெக்னாலஜி சிடெக் சிஇடி, கம்ப்யூட்டர் எய்டு டிசைன் அண்ட் டிராஃப்டிங் சிஏடிடி, எலக்ட்ரானிக் சிஸ்டம் டெக்னீஷியன் இஎஸ்டி. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ், நல்ல சேலரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து ஒரு 10 ரெசியூம் வருது, அதில் வந்து இந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ரெசியூம் அந்த ரெக்யூர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த 10 பேரில் உங்கள் ரெசியூம் ஃபஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்குங்க. அங்கே கொடுக்கக்கூடிய தகுதிகள், அங்கே கேட்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உடனே உடைய இதோடைய உங்களுடைய தகுதிகள் எப்படி வளர்த்துருக்குது அப்படின்றத பாருங்கள். இதில் இருக்க ரெக்யூர்மெண்ட்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ரெசியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, எதில் போயிட்டு பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்க ரெக்யூர்மெண்ட்ஸ், அங்கே கேட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். பேசிக்காக வந்து எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இன்ஜினியர்ஸ்க்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்ஜினியர்ஸ்க்கு எவ்ரி செக்டாரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து 6,500 to 10,000, மேக்ஸிமம் $15,000 வந்து $20,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இந்தியன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எய்ம் தான், நான் வந்து $10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான திறமைகள் தகுதிகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த செக்டாரை, கனடா நாட்டை சூஸ் பண்ணுங்கள், வேலை வாய்ப்புகள் கொட்டி இருக்கிற நாட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்ந்த நாட்டில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய பொருளாதாரம் வளரும், உங்களுடைய வந்து சொசைட்டியும் வளரும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வளர்ந்த நாட்டில் நீங்கள் வந்து வேலை தேர்ந்தெடுத்து போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்னும் அதிகமான இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறான லிங்க்லாம் இருக்குது, ஜாப் வந்து விசிட் பண்ணுற, ஜாப் ஃபைன் பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்கணும்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஜாப் சைட்டுடைய போர்ட்டல் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் விசிட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ்க்கான ரெசியூம்ஸ் அப்படி ரெடி பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஜாப் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிலாம் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.